பாகிஸ்தானின் தீவிரவாத இயக்கமான ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகளால் காஷ்மீர் மாநிலம் புல்வாமா என்ற இடத்தில் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் இந்திய சிஆர்பிஎஃப் படைவீரர்கள் 40 பேர் உடல் சிதறி பரியாபமாக உயிரிழந்தனர். அதன்பின் தீவிரவாதிகள் இராணுவ மேஜர் ஒருவரையும் சுட்டுத் தள்ளினர். நாட்டையே உலுக்கிய இந்த விஷயத்தால் கடுப்பான இந்தியா ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் முகாம்களை அதிரடியாக தாக்கி தனது பழியை தீர்த்துக் கொண்டது. இதில் 200 மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்ததாக செய்தி வெளியானது. மேலும் தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய கமாண்டர்கள் இருவரும் பலியானார்கள். இருந்தாலும் தாக்குதலுக்கு காரணமான அந்த அமைப்பின் தலைவனான மசூத் ஆசாரை இந்தியா தேடி வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் நாடோ தங்களுக்கும் தீவிரவாத அமைப்பிற்கும் தொடர்பே இல்லை என்று தொடர்ந்து பொய் சொல்லி வருகிறது. இதனால் இந்தியா ஐநா அமைப்பிடம் பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தது. மேலும் இந்த தாக்குதலுக்கான ஆதாரங்களை பாகிஸ்தானிடமும் இந்தியா கொடுத்துள்ளது. ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஆதரிக்கத்தான் செய்கிறது என்பதை அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளார். நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஷா மஹமூத் குரோஷி கூறுகையில், எனக்கு கிடைத்த தகவலின்படி மசூத் ஆசார் பாகிஸ்தானில்தான் இருக்கிறார். அவர் தனது வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளார் என்றார். மேலும் கோர்ட்டில் சட்டப்படி நிலைநிறுத்தக்கூடிய ஆதாரங்களை இந்தியா கொடுத்தால் அவர் மீது பாகிஸ்தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார் மஹமூத் குரேஷி. ஏற்கனவே கொடுத்ததற்கே இதுவரை எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் இந்தியா என்னதான் வலுவான ஆதாரங்களை கொடுத்தாலும் பாகிஸ்தான் நாடு தீவிரவாதிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை. இருந்தாலும் நேற்று பாகிஸ்தான் அதிபர் இம்ரான்கான் தான் யோக்கியன் என்பது போல தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ஆதரிக்காது என்றும் பாகிஸ்தான் இந்தியாவுடன் அமைதியை ஏற்படுத்த பாடுபடும் என்றும் பேசினார். இதன் மூலம் பாகிஸ்தானின் உண்மை முகம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.